ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் ஸ்டோன் அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 17 and 18 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம ஜெய் பாகோல் என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கீலக்கி. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம செங்குவோட அப்பா கீழே இருக்க அந்த 7 பில்லியன் பீப்புளை நம்ம ஸ்பேஸ்ல இருக்க 6 பேர் காப்பாற்ற போறோம்னு சொல்லி இருக்காருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, வெறும் சோஷியல் மீடியாவோட போஸ்ட் வச்சு சவுத் அமெரிக்கால தான் ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆகி ஒவ்வொரு கண்ட்ரியா இது அழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஜப்பானுக்கு நம்ம போறது சேஃபா இருக்கும், சோ இந்த ஐடியா என்னோடதுன்றதுனால நானே ஃபர்ஸ்ட் இதுக்கு கினிபிக்கா போறேன்னு சொல்றாருங்க. அப்போ அங்க இருந்த ஒரு இங்கிலீஷ் மேன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா, இவரை அடிச்சுட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு செங்குன்ற ஒரு பையன் இருக்கான், அவனை காப்பாத்தணும்ன்ற கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு அப்படி யாருமே இல்ல, சோ நாங்க 3 பேர் போறோம், நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா என்ன ஆகுதுன்னா, ஷாமில், கோனே, லில்லியன் இவங்க 3 பேரும் எர்த்துக்கு வராங்க ஜப்பான்ல லேண்ட் ஆகுறதுக்காக. இவங்களோட பிளான் படி அவங்க ஒரு ஐலண்ட்ல லேண்ட் ஆகி அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லணும். பட் மிஸ் ஆகி என்ன ஆயிடுதுன்னா, இவங்க கடல்ல விழுந்துடுறாங்க. சோ இப்போ இவங்களோட அந்த மிஷன்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது, ஏன்னா வந்தா தண்ணியால அவங்க மூழ்கப்பட்டுருவாங்க. பட் அவங்க கிட்ட இப்ப சுவாசிக்கிற காத்தும் கம்மியா இருக்கு. சோ ஸ்பேஸ்ல இருக்கவங்க கணக்கு படி இன்னும் 9 hours தான் அந்த ஏர் இருக்கும், அதுக்கப்புறம் அது காலி ஆகிடும். விச் மீன்ஸ் 9 hoursல இந்த 3 பேர் சாக்க போறாங்க. பட் ஷாமில் என்ன சொல்றானா, எர்த்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம் அண்ட் நாங்க இன்னமும் கல்லா மாறல, விச் மீன்ஸ் இந்த இடம் இப்போ வாழ்றதுக்கு சேஃபா தான் இருக்கு, இதுக்கப்புறம் வந்தா யாரும் பெட்ரிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் 9 hoursக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சாக போறோம்னு சொல்றாங்க. அப்பதான் ஸ்பேஸ்ல இருக்க பியாக்யா என்ன சொல்றாருன்னா, ஈவன் 1% சான்ஸா இருந்தாலும் நம்ம அவங்களை காப்பாத்துறோம், இப்ப நாம 3 பேர் அவங்களை காப்பாத்துறதுக்காக கீழே போலாம் அண்ட் கரெக்டா ஐலாண்ட்ல இறங்கி அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களை காப்பாத்தி ஆகணும், இல்லனா நான் நீந்தி தான் போகணும்னாலும் நான் நீந்தியும் போவேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இப்போ ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு போறாங்க. ஆனா ஆல்ரெடி அந்த 9 hours டைம் வந்துருச்சு, இவங்க இறந்து போக போறாங்கன்றது அந்த 3 பேருக்கு நல்லாவே தெரியும். அப்ப திடீர்னு அந்த 3 பேர்ல ஒரு சிங்கர் இருக்கால லில்லி என்ன சொல்லிட்டு அவ திடீர்னு பாட ஆரம்பிக்கிறா. என்ன சாக போறோம், நீ எதுக்கு இப்ப பாடிக்கிட்டு இருக்கன்னு கேக்கும் போதுதான் அவங்க வெளியில பாக்குறாங்க பியாக்கியா அங்க வராருங்க, ஒரு படகு ஓட்டிக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வராரு. இவங்க 3 பேருமே காப்பாத்திட்டு பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு போறாங்க. மேபி இந்த ஐலாண்ட் லைட் வந்த இடத்தை விட்டு தூரத்துல இருக்கிறதுனால இங்க மேபி யாராச்சும் சர்வைவர்ஸ் இருப்பாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்களுமே கல்லாதாங்க மாறி இருக்காங்க. சோ இப்போ இந்த 6 சர்வைவர்ஸும் இந்த ஐலாண்ட்ல சர்வை பண்ண பாக்குறாங்க. இவர்கிட்ட ஒரு சில எமர்ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு அவரு இப்போதைக்கு உயிர் வாழற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு, அவங்க எல்லாருமே அழகா அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்க ஒரு அழகான கல்யாணம் ஒண்ணு நடக்குதுங்க. வேற யாருக்கும் இல்ல, நம்மளோட ஷாமில் அண்ட் அந்த ரெட்ட சட்டை போட்டிருப்பால கோனே அவங்க 2 பேருக்கும் தாங்க மேரேஜ் நடக்குது. இவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, ஏன்னா எல்லாருமே இங்க ஸ்டோன் ஆகி இருக்கும் போது நம்ம இப்ப ஃபன்னா இருக்கணுமான்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட் இவங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு ட்ரூ லவ் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சுங்க. சோ இந்த ஒரு நல்ல அகேஷன்ல பாட்டு தான் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லில்லியன் உடனே பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. அவ பாட்டின பாட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. அவ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிங்கரா ஆகியிருக்கா, அண்ட் இப்போ இந்த ஃபியர்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம், இந்த வேர்ல்டு இப்ப எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பாடுறா. அண்ட் அவளாலேயே தாங்க முடியாம அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்மளோட பியாக்கியா போயிட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னோட பையன் செங்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பான், அவன் எப்படியாச்சும் ரிவைவ் ஆகி வருவான், வந்து இந்த 7 பில்லியன் பீப்புளை அவன் காப்பாத்துவான், சோ நீ எதுக்குமே கவலைப்படாத, இங்க எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சரை நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்றாருங்க. இந்த கதைகளை எல்லாமே சொல்லிக்கிட்டு ரூரி சொல்லும் போது இவனுக்கு ரொம்பவே பூரிப்பா இருக்கு, அண்ட் பக்கத்துல இருக்க நிறைய பேருக்கு அது புரியல. சோ அதை புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா வில்லேஜர்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவங்களோட கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு வில்லேஜர்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரூரி என்ன பண்றானா, நம்மளோட செங்குவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த 100வது கதையோட எண்டிங் நான் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணும்ன்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுல கடைசியா பியாக்கியா உங்களுக்குன்னு தனியா ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவ கதைய கண்டினியூ பண்றாங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த 6 பேர் உயிரோட இருந்தாங்க இல்லையா, அண்ட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட குழந்தைங்க அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆனா அந்த 2 பேர்ல கோனேக்கு உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க. அவ ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா, சோ இவளை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா நமக்கு மெடிசன் தேவைன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, நாங்க வேணா சிட்டிக்கு
போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் பாதையில பயணம் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அண்ட் இங்க நம்மளோட ஷாமில் ரொம்பவே கஷ்டப்பட்டு கோனேக்கு இன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் கடைசியா கோனேக்கு இவங்க கல்லறை தாங்க கட்டியிருக்காங்க. ஏன்னா கோனே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா. ஆனா இப்போ அவளோட கல்லறையில பியாக்கியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியாம திகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அவளுக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பா ஷாமில்க்கு எப்படி இருந்திருக்கும். ஷாமில் அவ இறந்து போன கொஞ்ச நாள்ல இவனுக்கும் உடம்பு சரியில்லாம கடைசியா ஒரு சில வார்த்தைகளை பியாக்கியா கிட்ட பேசுவாங்க. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சீனாவே இருந்துச்சு. அவன் என்ன சொல்றானா, பியாக்கியா கிட்ட, நாள் உங்க கூட இருக்கும்போது நான் ரொம்பவே ஃபன்னா ஃபீல் பண்ணேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல இங்க ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, இதுல நாமளும் பிரச்சனையை பத்தி பேசாம நம்ம இங்க ஃபன்னா இருப்போமே தானே சொன்னீங்க. அண்ட் நான் இங்க வாழ்ந்த இத்தனை நாள்ல நான் ரொம்பவே ஃபன்னா இருந்தேன். அண்ட் உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதை அப்பவே சொல்லி இருக்கணும், ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுனால அதை நான் மறந்தே போயிட்டேன். நீங்க அன்னைக்கு எனக்கு ராமன் கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்றாருங்க. இவரோட ஃபேஸ கூட பார்க்க முடியாம பியாக்கியா, ஆமா எங்களோட ராமன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ கவலையே படாத, நான் உனக்கு அகைன் உனக்கு ராமன் செஞ்சு கொடுக்குறேன், அதை விட டேஸ்டாவே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா ஆல்ரெடி ஷாமில் இறந்து போயிட்டாங்க. அண்ட் இவங்களை காப்பாத்துறதுக்காக மெடிசன்ஸ் கொண்டு வர போன அந்த ரெண்டு பேருமே திருப்பி வராம போயிட்டாங்க. இப்போ இவங்களோட பசங்களையும் வந்துட்டு லில்லியன் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கா. சோ பியாக்கியா மனசு தளர விடாம அவர் என்ன பண்றாங்கன்னா, பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டோரிஸ் சொல்லணும், அந்த ஸ்டோரிஸ வச்சு அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும். கண்டிப்பா நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் தான் பிடிக்கும், சோ ஸ்டோன்ஸ் பத்தின கதைகளை இன்க்ளூட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம கல்ச்சரை பத்தி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 100 ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய லில்லியன் கூட சேர்ந்து அந்த கதைகளை உருவாக்கிட்டு இருக்காருங்க. அண்ட் கடைசியா அங்க இருந்த குட்டி பசங்க எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா லில்லியனுமே இறந்து போயிட்டாங்க. இப்போ பியாக்கியா மட்டும் தான் தனியா இருக்காரு. அவர் இப்ப இருக்க நமக்காக ஒரு ஜெனரேஷன் ஒரு லெகசிய கிரியேட் பண்ணணும், அப்பதான் இவங்க எல்லாருமே செங்கு ரிவைவ் ஆகி வரும்போது அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவன் தனியா இருக்க மாட்டான்னு சொல்றாருங்க. அண்ட் இந்த கதைகளை சொல்லிக்கிட்டே நம்மளோட ரூரி செங்கோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அதுதான் இந்த வில்லேஜோட சிமெண்டரிங்க. அதுல டாப்ல இருக்கிறது தான் பியாக்கியாவோட சமாதி. அண்ட் அவருக்கு பின்னாடி வந்த லெகசிஸ் எல்லாரோட கல்லறையுமே அந்த இடத்துல தாங்க இருக்கு. சோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு ஃபிளார்ஸ் வச்சுட்டு அவர் சொன்ன கடைசி விஷயத்த சொல்றா. அண்ட் அது பியாக்கியாவே வந்து நம்ம செங்கு கிட்ட சொல்ற மாதிரி இருக்குங்க. செங்கு, இந்த வேர்ல்ட நீ தான் காப்பாத்த போற, இங்க இருக்கிற 7 பில்லியன் பீப்புள்ஸ நீ தான் காப்பாத்த போற, அதுவும் உனக்கு பிடிச்ச அந்த சயின்ஸ் மூலமா. அண்ட் எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நீ எல்லாரையுமே காப்பாத்துவன்னு சொல்லி, சோ நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்லி இருக்காருங்க. அண்ட் நான் உனக்கு தரேன்னு சொன்ன அந்த சுவினியரை நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு சொல்றாருங்க. இதை சொல்லிட்டு ரூரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏன்னா நம்மளோட செங்கு அங்க தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திருப்பி வரும்போது கூட அவன் அழாத ஆள் இந்த கடைசி வார்த்தைகளை கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பாவை அவன் கடைசியா பார்த்தது என்னமோ நேத்து பார்த்த மாதிரி தானே இருந்திருக்கும். பட் நம்ம செங்கு சும்மா இல்லைங்க, உடனே அவன் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான் இந்த சயின்ஸ் உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு. சோ அங்க எல்லா விஷயத்தையுமே முடிச்சுட்டு அவன் திருப்பி வில்லேஜ்குள்ள போறான். அப்பதான் வந்துட்டு அசாகிரியும் அங்க இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, சூகாசாவோட ஆர்மி இந்த வில்லேஜ அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆர்மியோட அவனோட ஈக்குவல் பலம் உள்ள ஆளோட வரப்போறான்னு மெசேஜ் சொல்லிருக்கான்ட்டு அதை இவங்க கிட்ட சொல்றாங்க. இதே சமயத்துல நம்மளோட கீன்ட்ரோ அண்ட் கீன்ட்ரோ அந்த இடத்த கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீன்ட்ரோ திடீர்னு வந்துட்டு கீன்ட்ரோவை பார்த்து, ஏய் நீ உடனே வில்லேஜஸ் கிட்ட போயிட்டு அலர்ட் பண்ணு, இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவ ஆல்ரெடி ஒரு டேஞ்சரை ஃபீல் பண்றாங்க. இங்க என்ன கொண்டுட்டு அவங்க இந்த பிரிட்ஜ தாண்டி தான் வில்லேஜ்குள்ள வரணும், சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா செகண்ட் தாட்டே இல்லாம இந்த பிரிட்ஜோட லைனை கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவன் ரொம்பவே டெரிஃபைட் ஆகி வில்லேஜர்ஸை போயிட்டு அலர்ட் பண்றான். அண்ட் அசாகிரி என்ன சொல்றானா, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் ஹியூகான்றவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் கிளம்பி வந்தேன். அண்ட் அந்த ஹியூகாவை சும்மா நினைக்காதீங்க, அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அதுவும் அவன் ரீசெண்டா தான் ரிவைவ் ஆகியிருக்கான். இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்காக சூகாசா அனுப்பிச்சிருக்கானும் அந்த வில்லேஜ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆல்ரெடி எங்க ரெண்டு பேரை அனுப்பிச்சிருக்கான். அண்ட் கொஞ்சம் அடியாளங்களுமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹியூகான்ற ஆள் இப்ப நம்ம கீன்ட்ரோ கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த வெப்பனை வச்சு குத்தவும் செஞ்சிடுறான். அண்ட் நம்ம கீன்ட்ரோ
இறந்தும் போயிட்டாங்க. இதை பார்த்த நம்மளோட செங்கு உடனே அவங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயத்த வச்சு ஒரு கன் ஷாட் பண்ணலான்னு பாக்குறான். அண்ட் உடனே மேக்மாவை அசாகிரி வந்துட்டு ஒரு கல்ல த்ரோ பண்ண சொல்றான். சோ அதை வச்சு இவங்க கிட்ட புல்லட்ஸ் இருக்கு, நம்ம கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு அசாகிரி ஹியூகா கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே ரிட்ரீட் ஆகி போறாங்க. ஆனா அந்த ஹியூகா கூட வந்து ஒரு சில தடியாளுங்க என்ன பண்றானுங்கன்னா, இவங்களுக்கு பயந்தா நம்ம வந்தோம், இவ்வளவு வீக்கா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு ஹியூகாவை திட்டிட்டு இந்த ஃபைட்டுக்கு இறங்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரிட்ரீட் ஆனா அந்த சமயத்துல நம்மளோட செங்கு நம்ம கீன்ட்ரோக்கு கண்ணாடி எல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க. ஆமா, நம்மளோட கீன்ட்ரோவை செங்கு சாக விடலங்க. ஏன்னா வில்லேஜ்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கீன்ட்ரோ அந்த பிரிட்ஜை கட் பண்ண வருவான். ஆனா அவனால கட்டே பண்ண முடியாதுங்க. அவனால எப்படிங்க அவனோட பிரதர் அவன் கண்ணு முன்னாடியே எப்படிங்க சாக விட முடியும்? சோ இப்போ சுவிகாக்கும் புதுசா லென்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபைட்டிங் லெவல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வேற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ கிராஃப்ட்மேனும் அவரோட களத்துல இறங்கிட்டாரு. நெக்ஸ்ட் இவங்க அதே பிரிட்ஜ்ல போயிட்டு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹியூகா அவனோட வெப்பனை வச்சுக்கிட்டும் திருப்பி வராங்க. அவனோட வெப்பன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அசாகரி கூட அதை எடுத்து பார்த்துட்டு இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, இப்பதான் உன்னோட வெப்பனை நான் தொட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு பாக்குறான். அதை மட்டும் தொட்டினா நீ மூச்சு விடுற கடைசி மூச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ நான் கிளம்பி போயிடுறேன்னு போயிடுறாங்க. பட் இப்போ இந்த ஹியூகா நம்ம வில்லேஜர்ஸ அட்டாக் பண்ண வரான். அண்ட் நம்மளோட செங்குவோட கன் பவுடர் இப்ப ஒர்க் அவுட் ஆகாம போகுதுன்னு நினைச்சா அடுத்த செகண்டே நம்மளோட வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஜப்பானோட பாரம்பரிய வெப்பனான கட்டானாவை கொண்டு வந்து அடிச்சு தூள் பறக்கிறாங்க. அவங்களோட ஸ்வாட் இவங்களோட கல் வெப்பனை அடிச்சு நொறுக்கிடுச்சு. ஆனா ஹியூகா ரொம்பவே டேலண்டடா இருக்கான். அவனோட ஸ்பியர் அவன் செம்மையா யூஸ் பண்றான். அண்ட் அதுல இருந்து இவங்களோட ஸ்வாட்ஸே இல்லாம போயிடுச்சுங்க. கடைசியா நம்மளோட கொஹாக்கு மேக்மா கீன்ட்ரோ கீன்ட்ரோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணி அவனை அட்டாக் பண்றாங்க. பட் அவ எல்லாரை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்மளோட கொஹாக்குவை அவளோட வயிற்றுலயே குத்த வர அந்த சமயத்துல அந்த வெப்பன் டிஸ்மேண்டல் ஆகி விழுந்துடுச்சு. என்னடா இது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி நினைக்கும் போதுதான் அசாகிரி இதுக்கு முன்னாடி அந்த வெப்பனை பார்த்திருப்பான்ல, அப்பவே அந்த வெப்பனை அவன் லூஸ் பண்ணிட்டாங்க. கொஹாக்கு ஒரு செகண்ட்ல இவன் நம்மள பிட்ரே பண்ணதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி நினைச்சிருப்பா. பட் அப்பதான் வந்துட்டு செங்கு சொல்றான், நான் ஆல்ரெடி டிடெக்டிவ் சுவிகாவை அவங்களோட இடம் எங்க இருக்குன்ட்டு பாக்குறதுக்கு அனுப்பிச்சிருந்த. அசாகிரியும் பிளார்ஸ ஒரு அடையாளமா வச்சு நம்மளோட சுவிகாவும் இவனை ரீச் பண்ற மாதிரியே வச்சிருப்பான். அண்ட் சுவிகா செங்கு கொடுத்த ஒரு குட்டி வெப்பனை இவன் கிட்ட கொடுத்திருப்பாங்க. அந்த வெப்பனை வச்சுதான் அவன் இந்த இதையுமே லூஸ் பண்ணிருக்கான். அண்ட் இப்போ கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிட்ட வந்து நின்னுகிட்டு உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு ஹியூகா கிட்டயே தைரியமா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹியூகா கிட்ட ஐயோ நான் இது எதுவுமே நான் பண்ணல, என்ன போயா நீ சந்தேகப்படுற, நான் போயிட்டு உன்னோட ஸ்பியரை லூஸ் பண்ணி விடுவேனான்னு சொல்லி பேசுவான். ஆனா அதுக்கப்புறமே அவனோட ஃபேஸ் வேற லெவல்ல மாதிரி, என்ன நீ கண்டுபிடிச்சிட்டதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சம மாசாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் கிட்ட எந்த மாதிரியான ஒரு வாரை பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட் வித் குக்கி லக்கி. பை கைஸ்.